சிங்கப்பூர் சர்வதேச குழுமமும் ஒருங்கிணைந்து ஒரு பயிற்சி முகாம் தொடங்கி இருக்கிறது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிங்கப்பூர் கான்சுலேட் ஜெனரலும் நம்முடைய டிபிஹெச் இயக்குனரும் பரிமாறிக்கொண்டார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய தொலைநோக்கு குறிக்கோள் என்பது குழந்தைகளின் வாழ்வு நிலை மற்றும் தாய் நலத்தை மேம்பட செய்வதாகும். அந்த வகையில் இந்த பயிற்சி என்பது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் அவசரகால மகப்பேறு சிகிச்சைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை உயிர்ப்பித்தல் திறன்களை மேம்படுத்துவதற்கும் தாய் மரண விகிதத்தை சிசு மரண விகிதத்தை மேலும் குறைப்பதற்கும் இதுபோன்ற சர்வதேச குழுமத்துடன் இணைந்து செயல்படும் திட்டம் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்று உணரப்படுகிறது. அதனால் ஏற்கனவே சிங்கப்பூரில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் இவர்களை சந்தித்து அந்நாட்டின் மருத்துவ குழுவினர் அங்கே செய்யப்படும் மருத்துவ முறைகளை இங்கே நம்முடைய மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதற்கான காரணம் என்பது தமிழ்நாட்டில் வருடத்திற்கு ஒரு 10 லட்சம் கர்ப்பங்கள் பதிவாகிறது. இந்த 10 லட்சம் கர்ப்பங்களில் தாய் மரண விகிதத்தையும் குழந்தைகள் நல சிசு மரண விகிதத்தையும் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை சிங்கப்பூர் மருத்துவர்களின் உதவியோடு செய்வதற்கு முடிவெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2021-22 ஆண்டுகளில் 1 லட்சம் பிரசவங்களில் தாய் மரண இறப்பு என்பது தாய் மரண இறப்பு விகிதம் என்பது 90 ஆக இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளோடு இந்த கட்டமைப்பை மேம்படுத்தி மருத்துவ சேவையை மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் விளைவாக தற்போது அது 52 ஆக குறைந்திருக்கிறது. 2021-22 ஆண்டில் 1 லட்சம் பிரசவங்களில் தாய் மரண விகிதம் 90 ஆக இருந்தது, கடந்த ஆண்டு அது 52 ஆக குறைந்திருக்கிறது. மேலும் தாய் மரண விகிதத்தை குறைப்பதற்கு சர்வதேச குழுமத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. சிங்கப்பூரை பொறுத்தவரை தாய் மரண விகிதம் என்பது 1 லட்சத்திற்கு 10 ஆக இருக்கிறது. எனவே அவர்களுடைய அந்த பயிற்சி முறைகள் மருத்துவ முறைகள் நமக்கு பெரிய அளவில் பலனுள்ளதாக இருக்கும் என்கின்ற வகையில் அவர்கள் பயிற்சி தர இங்கே வந்திருக்கிறார்கள். அதற்கான ஒப்பந்தத்தை இன்றைக்கு என் முன் நம்முடைய டிபிஹெச் அவர்களும் மரியாதைக்குரிய சிங்கப்பூர் ஜெனரல் கான்சுலேட் ஜெனரல் அவர்களும் கையொப்பமிட்டு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள்.